ஹாய் மை டியர் பூக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சரண் அண்ட் தி டூடில்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரஞ்சு பிளான்ட் எப்படி வளர்க்குறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆரஞ்சு செடி பாருங்கள், நான் இந்த செடி வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னடா இது ஆரஞ்சு கலரில் ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லெமன் செடி மாதிரி இருக்குது, ஆனால் அதில் இருக்கிறது பூரா வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. ரொம்ப குட்டியூண்டாக இருக்குது, மினி ஆரஞ்சு மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாதிரியே தான் இருந்துச்சு அந்த ஸ்மெல். பட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது தான் ஆரஞ்சோட அந்த ஸ்வீட்னஸ் வரல, கசப்புனா கசப்பு, அவ்வளோ கசப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் செடி மாதிரியே வந்து கீழெல்லாம் படராமல் நல்லா நட்டுக்குத்தம் மேலே போய் தான் வந்து காய் காய்க்குது. இந்த ஆரஞ்சே வந்து கசப்பு, அப்புறம் எதுக்குங்க அதை வளர்க்கணும்னு கேட்கலாம். பட் நானும் வந்து அதான் யோசித்தேன். பட் இது பார்த்திங்கன்னா வந்து ஜூஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஓகே அப்படின்ட்டு. பட் ஜூஸ் போட்டு குடித்தா அதோட கசப்பெல்லாம் வந்து இல்லைங்க அவ்வளோக்கா. இது பாருங்கள், உள்ளேயும் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் மட்டும் அங்கேயே பிரித்து பார்க்கலான்னு பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஆரஞ்சு தாங்க, பட் என்ன சிறுசாக இருக்குது அவ்வளோதான். இது வந்து சைனீஸ் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்குது. சீட்ஸும் வந்து இருந்துச்சு. நான் வந்து அந்த விதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு ட்ரை பண்ணலாம், வளருதா வளரலையா அப்படின்னு பார்க்கலான்னு வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு விட்டுட்டேன். பட் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தேன், ஒரு 25 days இருக்கும். இது வந்து இவ்வளோ இத்தினூண்டு இப்போ தான் வந்து வெளியில் வந்திருக்கு பாருங்கள். 25 days இவ்வளோ ஒரு க்ரோத் இருந்துச்சு. இது 50 days ஆனோடனையும் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை பிடுங்கிட்டேன், வேறு பக்கம் கொண்டு போய் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே இடத்துல நிறையா பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னங்காட்டி பாருங்கள். அதுக்காக வந்து நான் ஒரு இடத்துல வந்து மண் வெட்டிகிட்ருக்கேன். நல்லா வந்து கொஞ்சம் ஆழமாக, செடி வந்து சிறுசு அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் வந்து ஒரு அளவான ஒரு ஹைட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வேர் மட்டும் அந்திராமல் வந்து பிடுங்குங்க, அந்துட்டா வந்து கொஞ்சம் காஞ்சி போயிடும். ஃபுல்லாக மண் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு பிளான்ட்டை வந்து பிடுங்கி வச்சுருக்கோம், ஒரு 50 days ஆன ஆரஞ்சு பிளான்ட்டை. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 செடி தான் வந்து அதில் ஓரளவுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் பிடுங்கிட்டு வந்து ஒரே இடத்துல நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. இல்லை வந்து நல்லா வந்து ஒரு குழியாட்ட தோண்டிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வேற வச்சு நல்லா மூடிடலாம். வேர் மட்டும் கீழே இருக்க மாதிரி அந்த இலையெல்லாம் வச்சு மூடிடாதீங்க. பார்த்திங்கன்னா செடி வந்து ஃபுல்லாக நட்டாச்சுங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு க்ரோத். இது வந்து பார்த்திங்கன்னா 15 days பிளான்ஸ். நான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 months போனதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு காட்டுறேன். டெய்லியும் வந்து நல்லா வந்து மார்னிங் நைட் அப்படியெல்லாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது, நான் எப்பயாவது தான் ஊற்றுனேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 months பிளான்ஸ், அதாவது வந்து 50 days ப்ளஸ் 3 months. நெட்டு வச்சதுலேருந்து ஒரு 3 months ஆன செடிங்க, ரொம்ப பெருசாயிருச்சு. மழை பெஞ்சது நடுவில் அப்படிங்காட்டி நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு. 3 செடியுமே பார்த்திங்கன்னா வந்து வளர்ந்துருச்சு. நான் காஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன், பட் பார்த்திங்கன்னா வந்து வளர்ந்துருச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா டைம் ட்ரை பண்ணி, இது வந்து வீடியோக்காக அப்படின்ட்டு இல்லை, இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கிடச்சிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் மட்டும் ஒரு இடத்துல நட்டுவீங்க, அப்போ தான் வந்து அது நல்லா வந்து வளரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த செடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் ஒன்றும் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இத்தினோண்டு ஸ்பேஸ் இருந்ததுன்னா கூட வந்து ட்ரை பண்ணலாம். மேலே வருது அந்த கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தாங்க வந்து இடம் வேணும், ரொம்ப இடிச்சுக்காமல் இருக்கணும் அவ்வளோதான். எந்த சீட்சுமே நம்ம தூக்கி போடுவோம், அது வந்து நம்ம தூக்கி தான் போடணும். என்ன ஒரு இடத்துல கொண்டு போய் நமக்கு தெரிகிற மாதிரி தூக்கி போடுங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரியும். எல்லா சீட்ஸுமே வளருங்க, எதுவுமே வளராது அப்படின்ட்டு கிடையவே கிடையாது, எல்லா சீட்ஸுமே வந்து வளரும். பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக தாங்க எடுக்கும். நம்மளுக்கு வந்து இவ்வளோ இடம் வேணும் அப்படிங்கிறதும் வந்து அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, எந்த ஒரு அன்கம்ஃபர்டபிள் அப்படிங்கிற மாதிரியும் எதுவுமே இல்லை.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நமக்கு கிடச்ச பிளான்ஸ் எல்லாம் வச்சு தான் பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீட்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சீட்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து நல்லா டேஸ்ட் பண்ணுங்கள், வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.